இருக்கட்டும், நீங்க ஷட்டப் பண்றீங்களா? குபேர பொம்மை கை கால் முடிச்ச மாதிரி இருக்கான், இவன் தான் ப்ரொடியூசரோ. ஹேய் சார், என்ன நான் சொல்லாமே உட்காந்துட்டேன் சார். நீங்கள் அதட்டு நான் பயத்தில் உட்காந்துட்டேன் சார். அந்த பயம் இருக்கட்டும் சரி, ஏதாவது நல்ல கதை வச்சுருக்கியா சார்? நான் மட்டும் இருக்கிற கதையை மட்டும் படமாக எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். தல தளபதி படமே ரெண்டாவது நாள் தான் சார் சக்ஸஸ் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம படமாக எடுத்தனா ரெண்டாவது ஷோவே சக்ஸஸ் பண்ணி வைக்கலாம் சார். அப்படி ஒரு கதை சார், நான் உங்களை கண்டிப்பாக 100 crores கிளப்பில் ஜாயின் பண்ணி வைக்கிறேன் சார். சார் அதுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு ஒரு டவுட் சார். என்ன, 100 crores எத்தனை ஜீரோனா? அது இல்லை சார், படத்தை தியேட்டரில் எடுக்க போகிறோமா இல்லை ஓடிடியில் எடுக்க போகிறோமா? எதில் எடுத்தால் உனக்கு என்ன? இல்லை சார், தியேட்டர்னா நமக்குன்னு சில கட்டுப்பாடெல்லாம் இருக்குது. இதுவே ஓடிடின்னு வைங்களேன், ஏதாவது எப்படி வேணால் பேசி கட்டு கிடங்காத காட்டாராக போய் பிபிக்கே கேப் இல்லாமல் ஒரு புரட்சி உண்டாக்கலாம் சார். டே, என் வாயில் கேப்பே இல்லாமல் பீப் வந்துடுற போது ஒழுங்காக கதையை சொல். சாரி சார், இப்போ விவசாயம் தான் சார் நம்ம கோழி உள்ள சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா. கரெக்டு, அதை வச்சு ஒரு சூப்பர் கதை சார். ஆ, சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து ஐஏஎஸ் படித்து கலெக்டராக மாறுறாரு சார் நம்ம ஹீரோ. ஓ, அப்போது அவர் கிராமத்து விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை சார். ஆ, அதை பார்த்து இப்படி ஒரு பதவியிலிருந்து அவங்களுக்கு உதவி பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி விவசாய மக்களுக்காக அப்படியே அந்த பதவியை உதவிச்சு பேசுகிறான் சார் பஞ்சு. நான் மட்டும் கலெக்டர் இல்லடா, என் பின்னாடி நிற்கிற ஒவ்வொரு விவசாயமே கலெக்டர் தான்டா. எப்படி தம்பி? உங்களுக்கே ஒரு கியூரியாசிட்டி வருது இல்லை சார்? அப்போ ஆடியன்ஸை பார்த்து பேசுகிறான் சார் நம்ம ஹீரோ. இங்கே சிந்தி கிடக்கிற ஒவ்வொரு நெல்மணியும் கலெக்ட் பண்ணி எடுக்கிற ஒவ்வொரு விவசாயமே கலெக்டர் தான்டா. நினைச்சிட்டேன் இப்படியே போச்சுன்னா வேற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருவேன். போ, சட்டையை மாத்திக்கோ சார். கதையை மேலே சொல் சார். ஓப்பன் பண்ணா எங்க பார்த்தாலும் பச்சை பசுன்னு அப்படியே கண்ணுக்கு குளிச்சா அவ்வளோ அழகா ஒரு கிராமத்தை காட்டுறோம் சார். அறுவடைக்காக காத்துட்டு இருக்க வயல அப்படியே ட்ரோன் ஷாட்ல உங்க ஃபேஸை காமிக்கிற மாதிரி பிரம்மாண்டமா காமிக்கிறோம் சார். சூப்பர்பா, நம்ம நாளே யூஸ் பண்ணிக்க. அடுத்த நாள் யாரோ எரிச்சிருவாங்க சார். எதுக்கு? செட்டு போட்டுக்கலாம். பெரிய செட்டு போட்டுக்கலாம். சூப்பர் சார். அந்த நிலத்தை யார் எரிச்சா என்ன நடந்ததுன்றத கண்டுபிடிக்கிறது தான் சார் செகண்ட் ஹாஃபே. யார் எரிச்சா? அந்த நிலத்துல ரைஸ் மில் வரணும்னு கார்பரேட் காரங்க பண்ண சதி தான் சார் இது. டேய் வளராதரா, நிலத்தை எரிச்சு ரைஸ் மில் கட்டுறாங்களா? ஏய், நெல் இருந்தா தான்டா ரைஸ் மில்கே வேலை சார். ஆமா சார், ஆனா இது லோ பட்ஜெட் படம் நாங்க, அதனால தான் சார் இப்படி. என்ன பார்த்தா லோ பட்ஜெட் படம் எடுக்கிற மாதிரியா இருக்கு சார். எனக்கு ஸ்டார்டிங்லே டவுட் வந்துச்சு, நீங்கள் லோவெல்லாம் பண்ண மாட்டீங்க, எது பண்ணாலும் பெருசாக தான் பண்ணுவீங்கன்னு. சாரி சார், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ வேணால் இப்படி பண்ணலாம் சார், அதே நிலத்தில் கார்பரேட் கம்பெனிக்காரங்க ஒரு அணுகுண்டு ஃபேக்ட்ரி வர வைக்கிறாங்க சார். அந்த அணுகுண்டு ஃபேக்ட்ரியை வர வைக்காமல் நம்ம ஹீரோ தடுத்து நிறுத்தி விவசாயிகளை காப்பாற்றி பேசுகிறான் சார் ஒரு பஞ்சு. என்னதுப்பா, நீ பேருக்கு வெப்பன் சப்ளை பண்ணுற வியாபாரிடா, நான் உன் அப்பனுக்கே சோறு சப்ளை பண்ண விவசாயிடா அப்படின்னு ஃபோர்ஸாக பேசுகிறான் சார். இன்னமும் இடிக்குது சார். இப்படிக்காது சார், இதெல்லாம் படத்தில் வராத சார். சார் தம்பி, இதெல்லாம் படத்தில் இருந்துச்சு நீ இருக்க மாட்டேன். சரி சார், அதெல்லாம் விடுங்க சார். கதை எப்படி இருக்குது சார்? எனக்கு இந்த கதை செட் ஆகலை, வேறு ஏதாவது கதை இருந்தால் சொல்லி. இல்லை கிளம்பு சார். சார் சார் இருங்க சார், அனுப்பிடாதீங்க சார். எங்கிட்ட இன்னொரு சூப்பர் கதை இருக்குது சார். விவசாயத்தையும் விஞ்ஞானத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான கதை வச்சுருக்கேன் சார். எங்கே உன் மிக்சிங் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம், கதையை சொல்லி கேட்போம் சார். ஓப்பன் பண்ணால் ராமநாதபுரத்தில் ஒரு பசுமையான கிராமத்தை காட்டுறோம் சார். வருஷத்தில் 9 months மழையாக பொழிஞ்சு கொட்டுது சார். இது இது ராமநாதபுரத்தில் பசுமையான கிராமம். ஆமாம் சார், 9 months மழை பெய்யுது. ஆமாம் சார். மேலே சொல். அந்த கிராமத்தில் வைரம் இருக்கிறத கார்பரேட் கம்பெனிக்காரங்க எப்படியோ கண்டுபிடிச்சிடறாங்க சார். அதனால் அந்த கிராமத்துக்கு மழை வராமல் தடுக்கணும்னு மேகத்தில் ஒரு கெமிக்கலை தடவி மழை வர விடாமல் பண்ணிடுறாங்க சார். அதனால் அந்த கிராமமே வறட்சியில் தவிக்குது சார். ஐயோ, அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காமிக்கிறோம் சார். ஹீரோ நாசாவில் விஞ்ஞானியாக வேலை பார்த்துட்டு இருக்காரு சார். நாசாலியாப்பா? ஆமாம் சார். சரி, வேலைப்பா. சித்தப்பா பையனோட காது குத்துக்காக கறி விருந்துக்கு வந்திருக்காரு சார். நல்ல கறி சோறா போட சொல்லுப்பா சார். சாப்பாட்டிலே இருக்காதீங்க சார், கதையை கேளுங்க சார். சரி சொல். கறி விருந்து முடிச்ச ஹீரோ கார்பரேட்காரங்களோட சதியும் சேர்த்து முடிக்கிறார் சார். எப்படிப்பா சார்? கிராம மக்கள்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசை வாங்கி ஹீரோ ஒரு தனி விமானத்தையே வாங்குறாரு சார். ஓ, வாங்கிட்டு கார்பரேட் கம்பெனிக்காரங்களை பார்த்து வானம் ஒப்ப முடி சொத்தா சார் அப்படின்னு அவங்கள பார்த்து பேசிட்டு மேலே போகிறாரு சார். போயிட்டாரா சார்? இல்லை சார், ரொம்ப தூரம்.
டே போயிட்டு அப்படி ராகத்துக்கு மேல கார்பரேட் கம்பெனிக்கார உருவாக்குன அந்த கெமிக்கல் எல்லாத்தையும் அழிச்சு மறுபடியும் ஹீரோ மாதிரி வர வச்சு அந்த கிராமத்தை காப்பாத்துறாரு சார், காப்பாத்துறாரு சார். ராமநாதபுரத்தை செழுமையாக்கிறாரு. ஆமா சார். நம்ம வேணா படத்துக்கு ஆகாயம்னு பேர் வைப்போமா சார்? சூப்பர் சார், கையை கொடுங்க சார். இந்த படத்தோட கதை எழுதுறதுக்கு முன்னாடியே ஆகாயம் டைட்டில் எழுதி தான் சார் நான் எழுதவே ஆரம்பித்தேன். இதே கதையை ஜெயம் ரவியை வச்சு பூமின்னு எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஆகாயம் 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 தான் எடுத்தாகணும். வேற ஏதாவது கதை உருப்படியாக இருந்தால் சொல்லு, இல்லை இப்படியே கிளம்பு சார். நான் அப்படி பண்ணலாம் சார். ம், மாடி தோட்டத்தில் விவசாயம் பண்ணி கார்பரேட்காரங்க சார், இந்த பார் ஊரில் இருக்க 10 ஏக்கர் நிலத்தை விற்று தான் இங்கே படம் எடுக்க வந்துட்டேன். எப்படி நான் திரும்பி விவசாயம் பண்ண போயிடவா? ஐயோ இல்லை சார், இல்லை சார். இந்த விவசாயம் கார்பரேட் இதெல்லாம் கேட்டு கேட்டு காதே புளிச்சு போச்சு. வேற ஏதாவது கதை இருந்தால் சொல்லு, இல்லை அப்படியே கிளம்பு சார். விவசாயம் நம்ம நாட்டோட நல்லி எலும்பு சார். நல்லி முதுகு எலும்பு சார். அது இல்லாமல் எப்படி சார் படம் எடுக்கிறது? இந்த பார் ஊரில் இருக்க என்னோட 10 ஏக்கர் நிலத்தை விற்று தான் படம் எடுக்க வந்திருக்கேன். இப்போ படம் எடுக்கவா இல்லை திரும்பி விவசாயத்தை கையில் எடுக்கவா? இல்லை சார், விவசாயம் எப்போனா பண்ணிக்கலாம் சார். நீங்கள் படம் எடுங்க. இப்போலாம் படத்தை பார்த்து தானே விவசாயமே பண்ண வராங்க. உருப்படியாக வேறு எதாவது கதை சொல்லு சார். வளைகுடா நாட்டிலிருந்து இந்தியாவுக்காக வர பெட்ரோலை சீனாக்காரன் பாதிலே தடுத்து நிறுத்திடுறான் சார். இதனால் பார்லிமெண்ட்டுக்கு போகிற எம்பியிலேருந்து பால்வண்டிக்காரன் ஸ்கூல் வேனு எல்லாமே ஸ்தம்பிச்சு போய் நிற்குது சார். இந்தியாவே டிராஃபிக்கில் நிற்குது. அது அப்படியே ட்ரோன் ஷாட்டில் பிரம்மாண்டமாக காட்டி அப்படியே கட் பண்ணி ஹீரோ ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் கூலாக காட்டுறோம் சார். என்ன பண்ணுறாரு? ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி கூலாக நடந்து வந்து சூடாக பஜ்ஜி கடையாக ஏறி இறங்கிட்டுருக்காரு சார். பஜ்ஜியா? இதே மாதிரி கேவலமான ரியாக்ஷன் தான் சார் ஆடியன்ஸ் கிட்டேயும் இருக்கும். ஆனால் ஹீரோ ஒரு பஜ்ஜியாக வாங்கி பேப்பர் எடுத்து மடித்து புளிகிறார் சார். அது எண்ணெயாக கொட்டுது. நீங்கள் இதை எதுக்காகன்னு யோசிப்பீங்க. அப்போ தான் சார் நம்ம ஹீரோ ஒரு ரிசர்ச் பண்ணி அந்த பஜ்ஜியிலேருந்து வர எண்ணெயையும் அந்த பேப்பரில் இருக்கிற கெமிக்கலையும் ஒன்றா ஆக்கி ஒரு பெட்ரோலை உருவாக்குறாரு சார். இப்படி பெட்ரோலை உருவாக்கி இந்தியாவை அந்த டிராஃபிக்லேருந்து காப்பாற்றுறாரு சார். நம்ம படத்தில் ஏகப்பட்ட குறியீடு வச்சுருக்கோம் சார். நீ இந்த பஜ்ஜி புளியதே எனக்கான குறியீடுன்னு எனக்கு தெரியுது. அமைதியா கிளம்பிடு சார். சார் 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 வாங்க கிளம்பு சார். சார் வெளில போன்ற இல்ல சார். சார் வெளிய ப்ளீஸ் 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 சார். லாஸ்ட் டைம் இல்ல கிளம்பு சார். லாஸ்ட் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார். முடியாது கிளம்பு சார். சார் ஒரு politcal ஸ்டோரி இருக்கு சார். ப்ளீஸ் சார். ஏய் politcal எல்லாம் பழசு சார். சார் ஒரு ஹாரர் ஸ்டோரி இருக்கு சார். ஹாரர் அது இன்னும் பழசு சார். சார் நீங்க politcal ஸ்டோரி கேட்டிருப்பீங்க. ஹாரர் ஸ்டோரி கேட்டிருப்பீங்க. politcal ஹாரர் ஸ்டோரி இருக்கு சார். அத கேளுங்க சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். சார் சொல்லு சார். அதாவது படத்தை ஓபன் பண்ணா ஒரு ஹாஸ்பிடல்ல காமிக்கிறோம் சார். ஏய் என்ன கீழ உட்கார்ந்திருக்க? politcal சார். நீ இங்கே உட்காந்து என்ன வேற எங்கேயாவது உட்கார வச்சிடாத, முட்டு மேலே உட்காரு. படத்தோட ஓப்பனிங்கில் சிசிடிவியே ஒர்க் ஆகாத ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய தலைவரை சேர்க்குறாங்க சார். அவங்க மர்மமான முறையில் இறந்துடுறாங்க சார். இறந்து அவங்களோட ஆவி சிசிடிவிக்குள்ளே புகுந்துருக்கு சார். நீங்கள் முத முறையாக இது வரைக்கும் தமிழ் சினிமாலே வராமல் இது வரைக்கும் டிவியில் ஆவி வந்து பார்த்துருப்பீங்க, லிஃப்டில் ஆவி வந்து பார்த்துருப்பீங்க, ஏன் ஃபோனில் கூட ஆவி வந்து பார்த்துருப்பீங்க. முத முறை சிசிடிவியில் ஆவி வந்து அவங்க கொலையை என்ன காரணமோ அதை கேட்டு பழி வாங்குறாங்க சார். எப்படி சார்? அதாவது இந்த கதைக்கு நான் வேணா ஆவியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணவா? சார் ஏன் சார் இப்படி சொல்றீங்க? இந்த படத்தோட கிளைமேக்ஸ் முடியறதுக்குள்ள எனக்கு கிளைமேக்ஸ் வந்துடும் போல. உனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதே வேஸ்ட். முதல்ல சார் 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 இருங்க சார். இல்ல நீ கிளம்பு. இன்னொரு இன்னொரு பேய் கதை இருக்கு. இல்ல சார் கொன்னுடுவோம் வெல்ல. சார் 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 ஒரே லாஸ்ட் லாஸ்ட் செல்ல லாஸ்ட் மூட்டுகா. சார் 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 ஒரே ஒரே கிளம்பு. நீ இந்த கைய காலா நினைச்சுக்கறேன். கைய காலா போடி சார். ஒரு ரியாலிட்டி ரியாலிட்டியான ஒரு கதையை சொல்றேன் சார். அத படமா எடுக்கலாம் சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். ரியாலிட்டினா? ஆமா சார். உண்மை உண்மை சம்பவத்தை தழுவி ஒரு படத்தை எடுக்கலாம் சார். ஒரு ப்ரொடியூசர் சார். ஓகே. ஒரு ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு படத்தை தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்காக துன்பப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அந்த படத்தை கடைசியில் தியேட்டர்லேயே ரிலீஸ் பண்ண முடியாமல் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணி அந்த படத்தை எப்படி எடுத்துகிட்டு வராருன்னு தான் சார் கதை. படத்துக்கு பேர் என்ன வச்சிருக்கேன் தெரியுமா சார்? என்னடா வச்சிருக்கேன்? படத்துக்கு பேர் ரிலீஸ்னு வச்சிருக்கேன் சார். என்ன வச்சிருக்கேன்? ரிலீஸ் சார். இதோ உங்களுக்கு செட்டு கன்ஃபார்ம்டா கன்ஃபார்ம்டா. எங்க வச்சு? ஐயோ ஐயோ சார் சார் என்ன சார் எடுக்கறீங்க? துப்பாக்கி எடுக்கறேன் சார். அதான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஐயோ இன்னும் படங்கடா இந்த சைடு வந்தா கொன்னுடுவோம் உன்னை. ஏய் போடா இன்னும் கிளம்பலையா நீ? ஹலோ தம்பி ஜீவானந்தம், அந்த 6 ஏக்கர் நிலத்தை வித்துறாதடா. விவசாயம் தான் நல்லது. படம் எடுக்கிறேன்னு படுத்தி எடுக்கிறானுங்கடா. உடனே வரேன் நான், விவசாயத்தை பார்ப்போம்.